ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان رب المشرقين ورب المغربين فبأي آلاء ربكما تكذبان مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان فبأي آلاء ربكما تكذبان يخرج منهما اللؤلؤ والمرجان فبأي آلاء ربكما تكذبان وله الجوار المنشآت في البحر كالأعلام فبأي آلاء ربكما تكذبان السلام عليكم ورحمة الله وبركاته இது வந்து திருமணத்தின் பெயரால் வந்து கூட்டு துவா உதறது மாப்பிள்ளைய பொண்ணையும் வச்சுக்கிட்டு கூட்டு துவா உதறாங்க இது வந்து மார்க்கத்தில் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் மாப்பிள்ளைய பொண்ணையும் வச்சுக்கிட்டு கூட்டமாக வந்து சீனி போடுவாங்க அதேமாதிரி சில ஊரில் பார்த்தீங்கன்னா சீனியும் போட்டு மருதாணியும் விடுவாங்க இது வந்து திருமணத்தை முன்னிட்டு வந்து செய்கிறாங்க ஆனால் ரசோல்லா இது காட்டித்தரல இது வந்து புதுமையானது இது வந்து பிதாத்து பத்திரிகை அடிக்கும் போது அதில் செய்யக்கூடிய புதுமையான விஷயம் என்னென்னா 7-8-6 அப்படிங்கிற ஒரு வாசகத்தை போடுவாங்க முபாரக்கான வேலை நல்ல நேரம் கெட்ட நேரங்கிறது இஸ்லாத்திலே கிடையாது இது வந்து ஷிர்கான வார்த்தையை அடங்கக்கூடிய ஒரு பத்திரிகை அடிக்கிறது அதே போல் மாலையை வச்சு ஒரு ஃபாத்தியா ஓதிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க திருமணத்தை அடுத்த நாள் வந்து மாலை அணிவித்து ஒரு ஃபாத்தியா வைப்பாங்க ஆக்சுவலாக மாலையை அணிவிக்க கூடாது இஸ்லாத்தையை பொறுத்த வரைக்கும் மாலையை போட்டு ஒரு ஃபாத்தியா ஓதுவாங்க மணமகனுக்கு மணமகளுக்கு வந்து கருமணி ஃபாத்தியா கருமணி போட்டு அதில் ஒரு ஃபாத்தியா ஓதுவாங்க கருகமணியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பிரமத கலாச்சாரம் யார் பிரமத கலாச்சாரங்களை பின்பற்றுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா சொல்கிறாங்க பிரமத கலாச்சாரங்கள் அதே போல் இது இது வருஷலாக பார்த்த எல்லா விஷயமே நம்மளுடைய மார்க்கம் திருமணத்தில் இதை மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருமணம் முடிஞ்சதுக்கான ஒரு ஃபாத்தியாவாக கடைசியாக ஒரு ஃபாத்தியா ஓதுவாங்க இப்போ இதை மாதிரியான திருமணங்கள் இருக்குல்ல இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது எல்லாமே விதத்தான காரியங்கள் இந்த செயலை பொறுத்தின அளவு மார்க்கத்தில் வழிகாட்டாத ஒரு வழிமுறை மாற்று மத கலாச்சாரத்தில் எப்படி மண்டபங்கள் இருக்குதோ இந்த மண்டபத்தையும் ஏற்படுத்துவோம் எளிமைங்களுக்கு வேணாம் கொஞ்சம் ஆடம்பரமான முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிக்குவோம் திருமணத்தை முடிச்சுக்குவோன்ற அடிப்படையில் சில நம்முடைய சமூக மக்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதை மாதிரியான திருமணங்கள் நடைபெறுவதனால பல திருமணம் நடக்காமல் இருக்குது பல நபர்கள் கடன் வாங்கி தன்னுடைய அந்த வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய நிலை ஏற்படுது பல ஆண்டுகள் சம்பாதித்து தன்னுடைய உழைப்பு 1 மணி நேரத்தில் 4 மணி நேரத்தில் 5 மணி நேரத்தில் கரையக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுது மண் அகலமன்னிக்கா இபரக்கத்தன் ஐசரகும் அவுனா எளிமையாக நடத்தப்படும் திருமணத்தில் தான் அல்லாஹுடைய பறக்கத்து இருக்குதுன்னு அல்லாஹுடைய தூதர் சொல்லித்தராங்க அதையெல்லாம் கருத்தில் கொண்டு நம்முடைய திருமணம் என்பது நபிகளார் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் இருக்கணும் அல்லாஹு வழி காட்டி தந்த அடிப்படையில் இருக்க வேண்டுமே ஒழிய மற்றபடி ஆடம்பரம் செய்தால் நல்லா தானே இருக்கும் என்னிடத்தில் பொருளாதாரம் இருக்கிற அடிப்படையில் செஞ்சால் அதில் பறக்கத்து இருக்குமா பறக்கத்து அதில் இருக்காது அப்படின்றத அல்லாஹுடைய தூதர்கள் நமக்கு காட்டித்தராங்க நம்முடைய வாழ்க்கையில் பறக்கத்து வேணும் என்ற ஆசை இருந்ததுன்னா ஏன்னா துவா ஓதும் போதே தானே ஓதுறோம் பாரக்கல்லாஹுலக்க பாரக்க அழைக்க அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் பறக்கத்தை ஏற்படுத்துவானாக நல்ல ஒரு காரியத்தில் ஈடுபடுத்தி அதிலே உங்களுக்கு அபிவிருத்தி ஏற்படுத்துவாக இருந்தால் துவா கேட்குறோம் அப்போ அல்லாஹின் மீது நம்பிக்கை இருக்குது அப்போ அந்த நம்பிக்கையை முழுமையாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இணையுங்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இணைத்தீர்கள் என்றால் திருமணம் எளிமையாக முடிஞ்சிடும் வருங்காலத்தில் இருக்கக்கூடிய சமுதாயம் அதில் பாதிக்கப்படாது என்பதை தான் நாம் என்ன பண்ணுறோம் இங்கே ஒரு சின்னதாக பொம்மைகள் மூலயமாக உங்களுக்கு வலியுறுத்துகிறோம்
இது மாதிரியான திருமணங்களை நடத்தாதீர்கள், இது மாதிரியான திருமணங்களில் கலந்து கொள்ளாதீர்கள். அதுதான் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் எளிமையான முறையில் திருமணம் முடியுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.